guys, welcome back to our channel Garlic Pepper and na unga Varsha. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிவ்யூ வீடியோ. அண்ட் ரிவ்யூ வீடியோனா வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த லைவ்ல வந்து நம்ம இனிமேல் நான் வந்து வாங்குற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு என்ன ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு வெயிட் மிஷின் தான். ஸோ பாடி ஸ்கேல் மிஷின், வெயிட் மிஷின், பாடி மிஷின் நிறைய சொல்றாங்க. ஸோ ஒரு அழகான வந்து வெயிட் மிஷின் அதை பார்க்க போறோம். ஸோ நான் வந்து அதை வாங்கியிருந்தேன், அதை ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாடி வெயிட் மிஷின் இல்ல பாடி ஸ்கேல் இது வந்து நான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months கிட்ட ஆச்சு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போய் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க, அண்ட் அதுக்கப்புறம் பிரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு ஆர்டர் பண்ணி 1 or 2 days வந்துச்சு. அண்ட் நான் வாங்கும்போது என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 730 rupees இருந்துச்சு. ஸோ 730 rupees நான் வந்து அது ஆஃபர் நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து அமேசானில் இருக்கும். ஸோ நான் அமேசானில் கேஷ்பேக் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கேஷ் கர கேஷ்பேக் இருக்கு. ஸோ ரெண்டு கேஷ்பேக்கே நான் வந்து யூஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 rupees கிட்ட வந்துச்சு. இது வந்து ஒரு 130 rupees வந்து மைனஸ் ஆச்சு. ஸோ 600 rupees இந்த பாடி ஸ்கேல் இந்த வெயிட் மிஷின் எப்படி இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரு ஃபுல் லுக் இதுதான். ஸோ பார்த்துருங்க, நல்லா வந்து கிளாஸ் ஃபினிஷ் ஃபுல்லாக அந்த கிளாஸ் தான் இது. அண்ட் இது வந்து எவ்வளோ கேஜி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 kg வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் வந்து தாங்கும். நல்ல வந்து ஒரு கிளாஸான ஃபினிஷ், நல்ல ஒரு டிசைன், நிறைய டிசைன் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரவுண்டாகவும் இருக்குது, இதுலையும் இருக்குது. நான் வந்து எந்த டீலர் கிட்ட வாங்கினோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வெயிட் காட்டுது. அண்ட் நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ எஸ், நம்ம வந்து லைட்டாக கால் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா அது ஆன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கை வச்சு பண்ணி காட்டுறேன், ஆகுதான்னு தெரியல. பட் நம்மளோட பாடி வெயிட்டில் வந்து பட்டோடனே இது வந்து ஆன் ஆகிடும். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு பண்ணாதான் போல. ஓகே, நான் கீழே வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெயிட் இது ஆன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து ஒரு பேட்டரி ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி ஸ்லாட்டில் நம்ம வந்து பேட்டரி போட்டோம் அப்படின்னாலே இதுக்கு வந்து நமக்கு வந்து போதும், வேறு எதுவும் கண்ண தேவையில்லை இருக்கு. அந்த குட்டி பேட்டரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அது வந்து இது ரெண்டு பேட்டரி போட்டாலே போதும். அண்ட் வாங்கும் போது நமக்கு வந்து பேட்டரியோட கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த பேட்டரியோட சிம்பிளுமே வந்து இங்கே காட்டும் நமக்கு எவ்வளோ பேட்டரி பவர் இருக்குது அப்படின்றது. ஸோ ஓவரால் வந்து ஒரு நல்ல இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த மிஷின். நல்ல ஒரு பில்டாக இருக்குது, நல்ல ஒரு ரிச் லுக், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பார்க்கவே. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. மேலே ஏறி நம்ம லைட்டாக டேப் பண்ணிட்டு மேலே நின்னோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் காட்டும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்று வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நின்று நமக்கு கீழே வந்து அது காட்டிடும். 3 times வந்து பிளிங்க் ஆகும், 1, 2, 3 அந்த மாதிரி காட்டிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே குடிஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ அக்யூரேட் வெயிட் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு 50 grams தான் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம பாடி நம்மளோட வெயிட் பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நிறைய இல்லை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா ஈரக்காலோட வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து நம்ம வெயிட் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஈரக்காலோட வந்து நம்ம வந்து ஏறி நிற்கினா வந்து சீக்கிரமாக அது வந்து லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வெட்டான ஏரியா வந்து சைஸை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து குளிச்சுட்டு உடனே வந்து பார்க்காதீங்க, நல்லா காலை நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அது மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அழகாக வந்து நீங்கள் கீழே வச்சு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வெயிட் கிடைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே அப்படின்றதுனா வெயிட் கண்டிப்பாக கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் அது மேலே நின்று அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான வெயிட் வந்து கிடைக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது, பில்டுமே சரி பார்க்கவும் சரி அண்ட் டிசைனும் ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஒரு
5 out of 4 அப்படி நம்ம கொடுக்கலாம் அந்த ரேட்டிங் கிட்ட கொடுக்கலாம் அண்ட் 4.5 கூட கொடுக்கலாம் குறைக்கிறதுக்குலாம் இல்லை எதுவுமே இல்லை நல்லா இருக்கு ஒரு 600 to 700 ரேஞ்சில் வெயிட் மிஷின் அப்படின்னு ரொம்ப நாளாக வாங்கணும் நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த ரேஞ்சில் வரும்னு எனக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் செக் பண்ணும் போது தான் கண்டிப்பாக பார்த்தேன் அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஸோ அவங்க வந்து டெய்லி காலைல வெயிட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அடிக்கடி ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு 600-700 ரேஞ்சுன்றது வந்து பெரிய ரேஞ்ச் கிடையாது யாருன்னா அஃபோர்ட் பண்ணி சீக்கிரமாக வாங்கலாம் அண்ட் நிறைய விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஸோ தட்ஸ் இட் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக வந்து இவ்வளோ தான் இதுதான் ஒரு க்ளோஸரான லுக் நம்மளுடைய வெயிட் மிஷினை இது வந்து நம்ம இப்படி பண்ணாலே போதும் ஆன் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லும் போது தான் இது வந்து மக்கள்லாம் பண்ணும் ஆன் ஆச்சு இல்லை பேட்ரி பர்சன்டேஜ் காட்டுதா அந்த 3 கோடு அதான் பேட்ரி பர்சன்டேஜ் நம்ம இப்படி பண்ணாலே ஆன் ஆகிடும் ஸோ என்னோடய காலை நீங்கள் வந்து விட்டுருங்க ஏறி நான் வந்து வெயிட் காட்டும் ஆனால் என் வெயிட்னா காட்ட மாட்டேன் சொன்னால் அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ சிம்பிளான ஒரு வெயிட் மிஷின் ஒரு சிம்பிளான ரேஞ்சில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஒரு வெயிட் மிஷினாக கண்டிப்பாக இது இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம அலுவலக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் நம்பர் ஆகிக்கோங்க ஸோ சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டில் ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சியாக இருங்க திஸ் இஸ் மீ வர்ஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் பை பை அண்ட் டேக் கேர்